லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் CRPF பயிற்சி கல்லூரியில் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. 96வது பி பேட்சில் 133 சப் இன்ஸ்பெக்டர்கள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்று நேரடியாக அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் ராமமூர்த்தி. சதீஷ் ராமமூர்த்தி, வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கம்பாளையம் CRPF பயிற்சி கல்லூரியில் பாத்தீங்கன்னா 96வது பி பேட்ச் நேரடியாக பயிற்சி பெற்ற சப் இன்ஸ்பெக்டர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கடந்த 2023 நவம்பரில் கோவை CRPF பயிற்சி கல்லூரியில் பயிற்சியில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருட பயிற்சிக்கு பிறகு 7 பெண்கள் உட்பட 133 பேர் சப் இன்ஸ்பெக்டராக பயிற்சி ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக நடைபெற்ற விழாவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக கோவை CRPF பயிற்சி கல்லூரியின் முதல்வர் மற்றும் IG வெங்கடேஷ் கலந்து கொண்டு வீரர்களுடைய வணக்கம் மற்றும் மணி வகுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து அந்த வீரர்கள் தேசிய கொடி CRPF கொடிகளுக்கு சல்யூட் அடித்து தேசிய கீதத்துக்கு மரியாதை செஞ்சாங்க. பின்னர் அவர்கள் தங்களது கைகளை நீட்டி தேச நலத்திற்காக உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் இந்த பேண்டு வாத்தியர்களின் அசத்திய நிகழ்ச்சிகள் நடந்தது. தொடர்ந்து அந்த வீரர்களுடைய ஒரே மாதிரியான லெஃப்ட் ரைட் லெஃப்ட் என வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடந்தது. இது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மேலும் அந்த விழாவில் பெஸ்ட் ஆல்ரவுண்டரு, பெஸ்ட் இன்டோர், பெஸ்ட் அவுட்டோர், பெஸ்ட் ஃபயர் அப்படிங்கிற பிரிவில் ரேங்க் அடிப்பில் சிறந்து விளங்கிய 4 சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு கோப்பைகளை வழங்கி IG பாராட்டினார். பின்னர் வீரர்களுடைய சாகச நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களின் கேரளா நடனம், கமாண்டோ வீரர்களின் யோகா நிகழ்ச்சிகள், PT நிகழ்ச்சிகள் மற்றும் இந்த வழுக்கு மர ஏறுதல், ஓடு உடைத்தல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடந்தது. அதற்கு பிறகு வீரர்களுடைய சப் இன்ஸ்பெக்டருக்கான பேட்ச்கள் அவங்களுக்கு அனுபவிக்கப்பட்டது. அப்போது வீரர்கள் குடும்பத்தினரும் அந்த வீரர்களுக்கு பேட்ச்களை அனுபவித்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தினாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அனைத்து வீரர்களும் உயரதிகளுடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராமமூர்த்தி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.